ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து வெஜ் பிரியாணி. அது எப்படி செய்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு கழுவிடலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் நல்லா மெதுவாக வந்து அதை கழுவி எடுத்துடலாம் அரிசியை வந்து. இப்போ அரிசி வந்து கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நம்ம கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த அரிசி வந்து ஊறிக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீல் மேக்கரை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு வந்து மீல் மேக்கர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மீல் மேக்கர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிடலாம். வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து தாளித்து விட்றலாம். அதுக்கு வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் வந்து கிண்டி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். பீன்ஸை வந்து ஒரு 4 வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம குக்கரில் செய்யும்போது காய்கறிலாம் குழஞ்சி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காவை கட் பண்ணிக்கிறேன். அதையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வந்து கட் பண்ணிக்கிறேன். கேரட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணிக்கிறேன். அதையும் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீல் மேக்கரை 2 தரம் வந்து நம்ம கழுவிடலாம். மீல் மேக்கரை நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறதுல தான் பிரியாணியோடைய டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வெங்காயம் வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்து எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து மீன் மேக்கர் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம காய்கறி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். காய்கறி லைட்டாக வதங்கி வரட்டும். காய்கறிகளை நம்ம மிளகாய்த்தூளோடு வதக்கும் போது காய்கறிக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூளோடு நல்லா வதக்கி விட்றலாம். இப்போ காய்கறியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துடலாம். இதுக்கு நான் 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம். இப்போவே அரிசிக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து சேர்த்துடணும். உப்பு சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும் போது கரெக்டான அளவில் வந்து உப்பு வந்து இருக்கும். காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இந்த இப்போ வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 100 ml தயிர் வந்து இருக்கும். இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா காய்கறி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ புதினாவும் சேர்த்து இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்து சேர்த்துடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கேன். அப்போ 1.5 மடங்கு அளவு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு. நான் சுடு தண்ணி தான் சேர்த்தேன். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம வந்து உப்பு வந்து போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற போட்டு வச்சுருந்த அரிசியும் சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு தேவைன்னா இப்போ வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து உப்பு வந்து சேர்க்கலை. லாஸ்ட்டாக வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வெஜ்ஜு பிரியாணினால கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நம்ம கரம் மசாலா சேர்க்கும்போது அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அதனால் நான் கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு வந்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கணும். இப்போ 3 விசில் அடித்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், வெஜ்ஜு பிரியாணி சூப்பராக தயாராகிருக்கு. குழையாமல் நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுங்க எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது ஆறும்போது இன்னும் நல்லா உதிரியாயிரும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெஜ்ஜு பிரியாணியும் எக்கு தயிர் வெங்காயம் வந்து ரெடி ஆயிடுச்சு.